அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். திண்மை சடற்பொருளின் துணிக்கு இயல்பை கண்டறிய பின்வரும் செயற்பாடில் ஈடுபடுவோம். படுக்கு தேவைப்படும் பொருட்கள்: கொண்டிஸ், நீர், வெள்ளக்குவலை, பெண்கட்டி. செய்முறை: கொண்டிஸ் சிறிதளவை வெள்ளை குவலையில் இட்டு அதனுடன் சிறிதளவு நீரை சேர்த்து உடைத்து வைத்துள்ள வெண்கட்டி துண்டை இதனுள் வெய்யுங்கள். வெய்தபோது அதாவது திண்மம் உங்களால் அவதானிக்க முடிகின்றா என்பதை பாருங்கள். அதன் பின் முடிவுகள்: இவ்வாறு கொண்டிஸ் மேல்நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றலை கொண்டிருப்பது வெண்கட்டியின் துணிக்கைகள் தொடர்ச்சியாக காணப்படாமையே காரணமாகும். அதாவது வெண்கட்டியின் இயல்பை கொண்டு மிகச்சிறிய துணிக்கைகள் பெருமளவில் காணப்படுவதுடன் நிறத்துணிக்கைகள் பயணிப்பதற்கான வெளிகள் வெண்கட்டியில் காணப்படுகிறது. முடிவுகள்: திண்மம் தொடர்ச்சியற்ற தன்மையை கொண்டுள்ளது. திண்ம சடற்பொருளின் தொடர்ச்சியற்ற தன்மையை பற்றி நாங்கள் பார்த்துவிட்டோம்.